ஹலோ வெல்கம் டு மை சேனல் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்குது ஆரி பாலா ரியோ சோம் கேபி ரம்யா இவங்க எல்லாருமே இறுதி போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில இப்போ ஏற்கனவே வெளியேறின போட்டியாளர்கள் எல்லாருமே பாஸ் வீட்டுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தவன இருந்துட்டு வராங்க அந்த வகையில நேற்று நிஷா அர்ச்சனா ரமேஷ் ரேகா இவங்க எல்லாருமே உள்ள போயிருந்தாங்க அதே போல இன்னைய நிகழ்ச்சியோட புரோமோக்குள்ள இருந்து பாக்கும்போது நம்ம சம்யுக்தா சனம் இவங்க எல்லாருமே சுச்சி இவங்க எல்லாரும் உள்ள போயிருக்கிறாங்க சோ உள்ள போன சம்யுக்தா நம்ம பாலாஜிய பேபி அப்படின்னு கொஞ்சம் குலாவி ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க சோ இதை வந்து நீங்க கண்டிப்பா ப்ரோமோ வீடியோ மூலியமா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதே போல முதல் ப்ரோமோவில் சுச்சி கூட வந்திருக்கிறாங்க ஆனா அவங்கள ஓரமா தான் காமிச்சிருந்தாரு பிக் பாஸ் ஆனா இவங்க எல்லாரையும் விடவும் சனம் ஷெட்டியோட தான் ரசிகர்கள் பலருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு ஏத்தாற் போல சனம் ஷெட்டி இன்னைக்கு வந்திருக்கிறத ரெண்டாவது ப்ரோமோ மூலியமா நம்மளால பார்க்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம ஆஜித் வேல்முருகன் இவங்க எல்லாரையுமே கவனிக்க முடிஞ்சுது நேற்றைய நிகழ்ச்சியில அர்ச்சனா நிஷா ரேகா ஜித்தன் இவங்க எல்லாரும் வரும்போது ஒரு ஸ்பெஷல் ப்ரோமோவாவே அந்த ஒரு இத காமிச்சிருந்தாங்க ஆனால் அதே போல இன்னைக்கு சம்யுக்தா என்ட்ரிய கூட கண்ணம்மா கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரியா சென்டிமெண்ட் பாடலோட போட்டு ரொம்ப ஸ்பெஷலா காமிச்சிருந்தாங்க இப்படி ஒரு நிலையில சனம் ஷெட்டி என்ட்ரிய மட்டும் ஏன் ஸ்பெஷலா காமிக்காம ஒரு ஓரமா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சனம் ஷெட்டியோட ரசிகர்கள் புஜி டிவி மேல கொஞ்சம் தான் இருந்துட்டு வராங்க மேலும் சம்யுக்தாவை விடவும் சனம் ஷெட்டி எந்த விதத்துல குறைஞ்சவங்க அப்படிங்கிற மாதிரியா சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட்டு வராங்க இருந்தாலும் சனம் மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததை நினைச்சு குஷியில் இருக்கிற நம்ம சனம் ஷெட்டியோட ரசிகர்கள் சனம் ஷெட்டிக்கு ஆதரவாக தங்களுடைய பதிவை போட்டுட்டு வராங்க அதே போல ட்விட்டரில் சனம் ஷெட்டி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கும் ட்ரெண்டிங்கில் இப்போ வந்திருக்குது இது பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்குறத நம்ம சனம் ஷெட்டி வந்து சீக்கிரமே வந்து எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் சனம் ஷெட்டி வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் ஆகுறதுக்கு உண்டான எல்லா குவாலிஃபிகேஷனுமே அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்துட்டு ஒரு ஃபைனலிஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட நம்மளுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க அப்படி இருக்கிற சனம் ஷெட்டி எலிமினேட் ஆனது கண்டிப்பாக சனமோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை ஸோ அப்படி சிங்கப்பன் இருந்த நம்ம சனம் ஷெட்டி அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கும் போதாச்சும் விஜய் டிவி அதை கொஞ்சம் பெருசாக காமிச்சிருக்கலாம் அப்படிங்கிற தான் நம்ம சனமோட ரசிகர்கள் வந்து தொடர்ந்து தங்களுடைய வேதனையை சொல்லிட்டு வராங்க ஸோ இதை பற்றி நம்மளுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணுங்கள்